உலகத்தை புரிந்து கொள்ள திருவருள் வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அழியக்கூடியதை இறுக பிடித்து கொண்டு விடமாட்டான். அதை மாதிரி உள்ளவர்களுக்கு கொனக்கு மனமாசி இருக்கும். அப்போ திருவருள் துணை இருந்தால், திருவருள் துணை இருந்தால் என்னாகும்? உலகத்தை புரிந்து கொள்வான். இது நன்மையா தீமையா? இல்லை, இதை புரிந்து கொள்வது. உலகத்தை பற்றி புரிந்து கொண்டவன் மன தூய்மையாக வைத்துக் கொள்வான். மனத்துக்கன், மனத்துக்குன்னா மனசில் மாசில குற்றம் இல்லாதவன். அப்போ மனசுக்கு மாசு வந்தது குற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? காமத்தால், உயிரால் வந்த குற்றமா? உயிரால் மனசில் மாசு வந்துச்சா? உடலால் வந்ததா? செய்த பாவத்தால் வந்ததா? அல்லது வேறு வகையில் எப்படி மனசில் மாசு வந்தது? மாசு எப்படி வந்தது? மாசு என்பது என்ன? அது இயற்கை காரணமாக வந்ததா? இயற்கை காரணமாக வந்ததா? அல்லது நில இயல்பா, நிலத்தின் இயல்பா வந்ததா? எந்த காரணத்துக்காக மனசில் மாசு வந்ததுன்னா, மாசே காமத்தால் வந்தது தான். அந்த காமதேகம் சிந்தனையை தெளிவுபடுத்தாது. காமதேகம் நீங்கியது, மனசில் குற்றம் நீங்கியது. காமதேகம் நீங்கியது, பெருந்தன்மை வந்தது. காமதேகம் நீங்கியது, தெளிவு வந்தது. காமதேகம் நீங்கியது, சிறப்பறிவு வந்தது. காமதேகம் நீங்கியது, பகுத்தறிவு வந்தது. காமதேகம் நீங்கியது, தன்னை அறிந்தான். காமதேகம் நீங்கியது, தலைவனை அறிந்தான். காமதேகம் நீங்கியது, பண்பாக பழகிறான். காமதேகம் நீங்கியது, சினமில்லை. காமதேகம் நீங்கியது, பொறாமை இல்லை. காமதேகம் நீங்கியது, எல்லா பெண்களையும் தாயாக நினைப்பான். அப்போ மனத்துக்குன் மாசில நாதல் அனைத்தர் முடிச்சிடான். ஒரே குற்றமற்ற எதையுமே அறத்துக்கு தகுதி உள்ளது. குற்றம் இருந்தா, அறியாமை இருந்தா, பொருளாதாரத்தை கண்டு மயங்குவான், பெண்களை கண்டு மயங்குவான், பொய் சொல்லுவான், பொறாமைப்படுவான், சிண்டு முடிச்சு விடுவான், யாராஜகம் செய்வான். ஆக அதுலேருந்து எப்படி விடுபடுவது அந்த மாசு? அதுக்கு என்ன உபாயம்? அப்போ அதுக்கு ஒரே ஒரு அந்த காமத்தால் என்னாதே யோகிகள் அது திருவுருள் துணை கொண்டு புண்ணியம் செய்ய செய்ய, பூஜை செய்ய செய்ய காமதேகம் நீங்கும். காமதேகம் நீங்கினால் தெளிவான அறிவு வரும். அவன் தான் அறப்பணி செய்வான். இல்லை என்றால் என்ன செய்வான்? குற்றமுள்ளவன் பொருள் கடவுள் கொடுத்தாலும் நிச்சயமாக வஞ்சனை செய்வான், பொய் சொல்லுவான், அதை கண்டு பயங்குவான். அது எப்படி சேகரிக்கும்? 10 மூட்டை போட்டேன் சொல்லுவான், கடைசியில் பார்த்து 2 மூட்டையோட போட மாட்டான், 8 மூட்டை ஏமாற்றுவான். பருப்பு 20 மூட்டை வாங்கின கணக்கு இருக்கும், 5 மூட்டை தான் வாங்கியிருப்பான், மிச்சது ஏமாற்றுவான். பொருளாதாரத்தை கண்டு மயங்குவான். அவன் செய்யத்தான் ஏமாற்றுவேன். பந்தல் பெருசாக போடுவான், பெரிய பெரிய போஸ்டர் அடிப்பான், அன்னதானம்பான், இப்படியும்மா அப்படிமா. கடைசியில் பார்த்தா ஏமாற்றவன், 100 பேத்துக்கு கூட சோறு இருக்காது. எல்லாம் விளம்பரத்தை நிறைய செய்வான். இந்த விளம்பரதாரம் பூராவும் சுத்த யோக்கிய பயனாளர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.